வணக்கம், வெல்கம் டு விஎல்சி. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கொடியை பற்றின ஒரு சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. இந்த கொடி பேர் முசுமுசுக்கி. இது வந்து ரொம்ப அதிகமான கோல்டு இருக்கிறவங்க, இல்லை சைனஸ் இருக்கிறவங்க, இல்லை வீசிங் இருக்கிறவங்க, ஆரல்ஸ் நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே இந்த இலையை பறித்து சுத்தப்படுத்திட்டு மிளகு சீரகம் பூண்டெல்லாம் தட்டி போட்டு ரசம் வச்சு கொதிக்க வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. இதை சாதத்திலே பிசைஞ்சு சாப்பிடலாம். இந்த இலைகளை எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த கொடியை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பழங்கள் இருக்கும், அந்த பழத்து மேலே லேசாக முடி மாதிரி இந்த இலைகள் மேலே கூட அப்படி படர்ந்து இருக்கும், சொர சொரன்னு இருக்கும். இதை பார்க்குறதுக்கு ஒரு மஞ்சள் கலரில் சின்னதாக பாவக்காய் பூ போல் வந்திருக்கோங்க. இதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி இந்த இலைகளை சுத்தப்படுத்தி ரசம் கொதிக்க வச்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு வெஜ் பிரியாணிங்க. இது புரட்டாசி மாதம், அதனால் வெஜிடேரியன் தான். ஸோ சோயா சங்க்ஸ் வச்சு இன்றைக்கி பிரியாணி செய்யலான்னு பார்க்குறேன். முதல்ல சுடுத்தண்ணியில் நான் சோயாபீனை ஊற வச்சுட்டேன். இப்போது பாஸ்மதி ரைஸ், 4 பேருக்கு தேவையான பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. நல்லா கழுவிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அரிசி ஒட்டாமல் வரும், அதுக்காக எண்ணெய் ஊற்றி கலந்து வச்சுருக்கேங்க. இப்போது அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் இதோடைய ஊற்றி ஊற வச்சிடலாம். கடைசியாக ஊற்றினா அரிசி உடையிறதுக்காக வாய்ப்பு இருக்குது, அதனால் நான் முதல்ல ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருவேன் இதெல்லாம். இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டுங்க. இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் செய்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பார்த்துடலாம். நான் பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி, புதினா கழுவி வச்சுருக்கேன். மசாலா பட்டை எடுத்திருக்கேன். மராட்டி மூக்கு 2 கிராம்பு, ஒரு கடல் பாசி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், நறுக்கி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாங்க கீறி வச்சுருக்கேன். நான் 1.5 தக்காளி எடுத்திருக்கேன். தயிர் எடுத்திருக்கேன், ஒரு பவுலில் தயிர் எடுத்திருக்கேன். பிரியாணி மசாலாங்க, இது ஒன்றும் இல்லை, இந்த ஏலக்காய் கிராம்பு பட்டையெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற பொடிங்க இது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன், சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான உடனே இந்த மசாலாக்களை இதில் போட்டுடலாம். கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாவை சேர்த்துருவோம். பச்சை மிளகாய் வெடிக்கும், ஜாகிரதையாக இருங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துருவோம். நல்லா கலரி விட்டுடுங்க வெங்காயத்தை. இந்த கேப்பில் ஒரு மிக்சர் ஜார் எடுத்து கொஞ்சம் தயிர், இந்த கொத்தமல்லி, புதினா இது மூணுத்தையுமே சேர்த்து அரைச்சி ஒரு கலவை ஆக்கிடுவோம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலரி விட்டுடுங்க. கூடவே இந்த தக்காளியும் இதோடு சேர்த்துருவோம். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணுங்க, அதுக்கப்புறம் தான் தக்காளியை சேர்க்கணும் நீங்கள். இப்போது 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன், கொஞ்சம் வதங்கட்டும். இந்த கேப்பில் இந்த சோயாவையும் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுருவோம். இந்த சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சிடலாம். தண்ணியோடு நம்ம சமையலில் சேர்த்தோம்னா இந்த காரம் எதுவுமே இதில் சேராதுங்க, பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிட்டேன் தனியாக பாருங்கள். இப்போது இந்த தயிர் கலவங்க, அதையும் எடுத்து வச்சிட்டேன். இப்போது இந்த தக்காளி வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அந்த கலவையோடு இந்த சோயாவை சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுடலாம், காரம் நல்லா இறங்கட்டும். கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துப்போம். பிரியாணி மசாலாவையும் இப்போ சேர்த்துக்கலாம். தயிர் கலவையும் சேர்த்துடலாம். இது எல்லாமே இப்பயே சேர்த்துருங்க, அப்போ தான் இந்த சோயாக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கும். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் லிட்டை போட்டு மூடி வச்சிடலாங்க, நல்லா வேகட்டும்.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு இந்த சோயாக்குள்ளே நல்லா காரம் இறங்கியிருக்கு. இப்போது கழுவி எடுத்து வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துற போகிறோம். பாஸ்மதி அரிசி நல்லா இதையும் கலரி விட்டுடுங்க. கடைசியாக ஒரு அரை எலுமிச்சம்பழம் புளிப்புக்காக நான் சேர்த்துருக்கேங்க. இதே சமயத்தில் நீங்கள் காரம் உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் போட போகிறோம். அவ்வளோதான், லிட்டு போட்டு மூடியாச்சு. ஒரு விசில் தான். இப்போ விசில் வந்து ப்ரெஷரை அடங்கிருச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு சாப்பாடு. இந்த சோயாலாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள், மேலேயே நிற்குது வெந்ததுக்கப்புறமா. அவ்வளோதாங்க, சோயா வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ஸ்பைசியாக நல்ல ஒரு வெஜ் விருந்துங்க இது. கூடவே ஆனியன் ரைத்தா எடுத்து வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி லன்ச் அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.